ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தேங்காய்பால் ரசம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாங்க. தேங்காய்பால் ரசம் வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது, உடல் சூட்டை தணிக்கும், ப்ளஸ் வந்து வயிற்றில் உள்ள புண்ணு அந்த மாதிரி கொஞ்சம் வயிற்று வலி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தேங்காய்பால் ரசம் வந்து ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இந்த புளியை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஏன் வெதுவெதுப்பான தண்ணினாக்கா சீக்கிரமாக வந்து புளி வந்து அதில் வந்து ஊறும், அதனாலங்கிறதுனால வெதுவெதுப்பான தண்ணியில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி கரைச்சலை நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த புளி கரைச்சலை தனியாக ஊற்றிக்கிறேன் நான். உங்களுக்கு தேவையான அளவு புளிப்புக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் நான் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று, தக்காளி ஒன்று, இது ரெண்டையும் சின்ன சின்னதாக புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த புளி கரைச்சல் இருக்கே இல்லையா அதில் போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா பினைஞ்சி வச்சுக்கலாம். இது கடைசியாக வந்து நம்ம இதை வந்து எடுத்துருவோம், இந்த வெங்காயம் தக்காளியையும். இப்போ நான் இதை காட்டுறேன். இதில் ஒரு டம்ளருக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன், நல்லா திக்கான தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு அரை கப்பு மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் வேணும் இல்லையா, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன், உப்பும் தேவையான அளவு. அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், ஒரு பிஞ்ச் அதாவது கால் டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், கறி மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது எல்லாம் வந்து உங்களுக்கு உரப்பு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து காரம் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து தனியாக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். மீன்ஸ் நம்ம அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை சூடுகாட்டிக்கலாம். நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் இல்லாதவங்க நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு. இதை தாளிக்கிறதுக்கு கறிவிடும், ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு கறிவிடும். கருவேப்பில இஞ்சி பூண்டு தட்டுனது, அப்படி இல்லைனாக்கா இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்மெல் கொடுக்கும் தேங்காய் பால் ரசத்துக்கு. இப்போது அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெங்காய தக்காளி நம்ம பிணைஞ்சி வச்சோம் இல்லையா, அந்த வெங்காய தக்காளியை நான் அந்த புளி கரைச்சல்லேருந்து நான் எடுத்துட்டேன் நான். ஏன்னா அதை வந்து எண்ணெயில் வதக்கி போடுறதுனால. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கறிவிடம் எடுத்தோம் இல்லையா, அந்த கறிவிடத்தை இதில் கொட்டிடலாம். வடவும் கண்டிப்பாக வடவும் போடுங்க. வடவும் இல்லாதவங்க நீங்கள் வந்து கடுகு, ஜீரகம், மொழுவு, லைட்டாக சோம்பு போட்டு நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க. அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா இது வந்து வடவும் வந்து கறிவிடாமல் நல்லா வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து கருவேப்பிலை போடுங்க. கறிவிடம் இப்போ போடும்போது கருவேப்பிலை போட்டிங்கன்னா தான் நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ கறிவிடம் கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது இல்லாதவங்க இஞ்சியும் பூண்டும் நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா இதை வந்து வதக்கிடலாம். நம்ம வந்து புளிக்கரைச்சல்லேருந்து எடுத்து வச்சோம் இல்லையா வெங்காயம் தக்காளி, அந்த வெங்காயம் தக்காளியும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் விழுதியும் இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றினதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ ஊற்றி இது வந்து இப்போ வந்து கொதிச்சிடக்கூடாது, நம்ம வந்து நொறை தள்ளுற மாதிரி இருக்கும், நொறை வர மாதிரி இருக்கும். நொறை வர மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கொதிச்சிச்சுனாக்கா நீத்த மாதிரி போயிடும், தேங்காய் பால் எப்போதும் கொதிக்கக்கூடாது. ஸோ நொறை வர ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.